வணக்கம் நண்பர்களே. இப்போ அந்த மொபைல் சார்ஜரில் போடுற மாதிரி அந்த ஃபோட்டோ போட்ட அட்டையை வந்து சார்ஜரில் போடுறதுக்கு ஒரு கேம் வச்சாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிளான் பண்ணி நான் உனக்கு போடுறேன் நீ எனக்கு போடு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேம் போயிட்டுருந்தது. கடைசியில் பார்த்தா திடீர்னு விஷ்ணு ரொம்ப ரைஸ் ஆகிட்டா அப்படி, எதுக்குன்னே தெரில. அந்த அக்ஷயா வந்து இவனை தள்ளி விட்ட மாதிரி சொல்கிறான். ஆனால் அது வந்து நடந்தது பார்த்தா விஷ்ணுவே அங்கே வழுக்கி தான் விழுந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், வழுக்கி தான் விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஐஷுக்கும் இவருக்கும் வந்து அந்த ஃப்ளோர் ஏதோ ஸ்லிப். ஆமாம், அது இல்லாமல் ஐஷுவாவது கொஞ்சம் பக்கத்தில் ஓடி வந்தா அந்த அக்ஷயா வந்து பின்னாடியே ஓடி அந்த பக்கம் ஏதோ போயிட்டு திருப்பி தான் இந்த இந்த சைடு ஓடி வந்தான். அது நான் அதில் பார்க்கும்போது முன்னாடியும் ஓடி வந்திருக்கான். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டா, இவன் மேலே அவன் வந்து கையை வச்சு தள்ளி விட்ட மாதிரி நினச்சிட்டு இவன் வந்து இவன் தான் என்ன வந்து தள்ளி விட்டான்னு சொல்லி ரொம்ப ரைஸ் ஆனான். அதை பார்த்து அப்படியே போய் கையை வேற முறுக்கி விட்டான். அதை பார்த்துட்டு நிக்சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனான். ஆனால் அவன் கேட்டது நியாயம் தான். ஆமாம், பேசிட்டு இருக்கிற நடுவில் எதுக்கு அந்த மாதிரி கையை எல்லாம் போய் முறுக்கணுன்ற அவசியம் இல்லையே. அது தப்பு தான் அவன் செஞ்சது. அதை வந்து போய் கேட்டது நிக்சன் வந்து கேட்டது கரெக்டாக தான் கேட்டிருக்கான். விக்ரமும் கேட்டான், விக்ரமும் என்னன்னு சொல்லி அவரோட ஷோல்டர் மேல கை வச்சு இது பண்ணாங்க போல. அது அப்புறமா உட்காந்து இவங்க அப்ப அவன் என் மேல கை வச்சதுலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா. அது நீங்க அது வந்து பார்த்தா அது தேவையில்லாம விஷ்ணு வந்து எல்லாருக்கிட்டே ஸ்டாண்டைக்கு போற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இப்போ பிரதீப் கிட்ட, விஜய் கிட்ட, இவங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப பயங்கரமான ஆக்ரோஷமா நிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு வேற நீங்கெல்லாம் வெளியே உங்களெல்லாம் அள வச்சு அனுப்பிட்டு அப்புறம் தான் நான் போவேன்ற டைலாக் வேற. ஆமா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா பேசிட்டு இருக்காரு. ஆமா, அது மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த நிக்சன் ஐஷு பார்த்தா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அது வேற ஒரு பிரச்சனை. இதுக்கு நடுவுல பார்த்தா இன்னொரு ஜோடி, பூர்ணிமா சரவண விக்ரம் ஸோ அவனும் வந்து பூர்ணிமா கிட்ட ஏதோ பயங்கர ரகசியமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அப்படி பிக்பாஸ் அந்த கேமரா பார்க்கறத பார்த்து யோ ஏ அப்படி பூர்ணிமா தான் கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்கு மறைக்கிறீங்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. உடனே இவர் லவ்வான்னு சொல்லி கையிலையும் சிம்பிள் கட்டுறாரு, அவர் லவ்வானும் கேட்குறாரு, மைக்கெல்லாம் மறைச்சு அதுக்கப்புறம் ஏதோ பேசுகிறாங்க. ஆமாம், அது என்ன பேசுனாங்கன்னே தெரில. பூர்ணிமாக்கு ஆனால் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே இது இருக்குன்னு நினைக்கிறேன். மாயா கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது, ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஆக மொத்தம் ஒரு ரெண்டு மூணு ஜோடி உள்ளே சுற்றிட்டு இருக்குது. லவ் மேட்ரா இல்லை சும்மா அது ஸ்ட்ராட்டஜியா என்னன்னே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து விசித்ரா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்கக்கிட்ட இருந்து, அவங்க என்ன ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா மாயா என்னமோ ரொம்ப டென்ஷன் ஆகி, நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்ல, அது இல்லை இதில் என்ன பேசி ரெண்டு பேரும் ரொம்ப பெருசாக வாக்குவாதம் பண்ணி கடைசியில் அதில் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இது இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணதுனால நம்மளுக்கு ஏதாவது ஓட்டு கிட்டு குறைஞ்சிருமோன்ற ஒரு பயம் வந்துருச்சா என்னன்னு தெரில. தனியாக உட்காந்து ரொம்ப மதர் சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அழுதுட்டு அப்படியே தென்பாண்டி சீமையெல்லாம் பாடி ஒரே சீன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தா ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா விசித்ராவும் மாயாவும் சேர்ந்து கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப பயங்கரமா அப்படியே அன்பு மழையா பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை அதை விட கேவலமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. விசித்ராவும் அப்படிதான் பண்றாங்க. திடீர்னு இவங்க கிட்ட போய் பேசுறாங்க, அடுத்த செகண்டே பார்த்தா அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தா மாயா அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் கோடி கொடுக்குறாங்க. என்ன நினைச்சு பேசுறாங்க, என்ன நினைச்சது எல்லாம் பார்த்தா கேம் கேம்ன்ற மாதிரி பின்னாடி ஒண்ணு பேசுறது இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அதுதான் இந்த விசித்ரா வந்துட்டு ஐஷுவா பொண்ணு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நேத்துக்கு என்னமோ அவங்க நாமினேட் பண்ணவான்னு ஏதோ ஐஷு வந்து விசித்ரா கிட்ட கேட்டாங்களாமா. அதுக்கு வந்து என்கிட்டயே வந்து கேக்குறா, அப்ப யாரோ சொல்லி கொடுத்து அப்படிதானே பண்றா அப்படின்ற மாதிரி
அவங்களையும் லைட்டா அப்படியே எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் தப்பா பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு திருப்பி வந்து என்னோட டார்லிங் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சமையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்னன்னு தெரியல, லைக் சும்மா ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லாம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பேசி விளையாண்டுருக்காங்க. எல்லாமே கேமுக்காக தான் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த லைக்கு டிஸ்லைக்குன்னு ரெண்டு பேட்ச் கொடுக்குறாங்க பாரு. அது பார்த்தா ஃபேமிலி வீடியோ பார்த்துட்டு அந்த கேமில் பார்த்தா பிரதீப் வந்து கரெக்டாக ரெண்டு பேரையும் வந்து என்ன ரீசனுங்கிறது நல்ல ஜெனியூனாக இருந்துச்சு பார்த்து, அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கரெக்டான ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு லைக் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஜோவிகாவுக்கு. டிஸ்லைக் வந்து கூல் சுரேஷ் கொடுத்தாப்பி. அது ஒரு ஜென்யூனாக இருந்துச்சு, அது பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரவீனா வந்து ஒரு கேம் மாதிரி, அதுவும் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் இதுவாக தோணலை. அவள் கரெக்டாக வந்து இப்போ மணியும் அப்புறம் பிரதீப் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து இவன் நோண்டி நோண்டி என்னென்னமோ கேட்டு என்னையா அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா அவனே எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இவன் போய் வந்து இவங்க இவங்க இப்படி பண்ணனால நான் அப்படி பண்ண மாட்டேன்ற மாதிரி, அது வந்து அந்த விக்ரமுக்கு வந்து டிஸ்லைக் கொடுத்து ரவீனாவுக்கு லைக் எல்லாம் கொடுத்து நான் அப்படி எல்லாம் இல்ல நான் இந்த மாதிரி தான் கேம் ஆடுவேன் இப்படி பண்ணாலும் நான் கரெக்ட்டா இருப்பேன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ ரவீனா கூட வந்து இப்போ மணி வந்துட்டா மணியை விட்டுட்டு வேற யாருமே பார்க்க மாட்டா அப்படின்ற அந்த நேம் சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக பிரதீப்க்கு கொடுத்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. இல்ல இல்ல, ஆனா ரவீனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அத மூவ் பண்ணிருக்கலாம். இல்ல அதான் ரவீனா நடுவுல ஒரு டயலாக் சொன்னாங்க தெரியுமா, என்னன்னா இப்போ நான் உனக்கே கொடுத்தோம்னா இது வந்து நான் வந்து இது வேணும்னே கொடுக்குற மாதிரி, அது வந்து இவர் சொல்ல சொல்ல பேசி பேசி இவர் லாஸ்டா தான் இது இந்த மாதிரி சொன்னாங்க. பட் அந்த ஒரு மூவ்னால தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்றது தான் எனக்கு தோணுது. மற்றபடி அவங்களுக்கு பெருசா வீட்டில் வேற யார் கூடயும் கனெக்ட் இல்லாதனால சரி பிரதீப்க்கு கொடுக்கலான்ற மாதிரி அவர் பேரை பிக் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் எனக்கு என்னமோ அந்த விஷ்ணு பண்ணது வந்து கமல் சார் சண்டே வந்து குறும்படம் போட்டு பார்ப்பாரு அப்படின்னு தோணுது. அதை போட்டு காமிப்பாங்க அப்படின்னு விஷ்ணுவுக்கு அது காமிப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். கமல் சாரும் ஒன்றும் பெருசாக எதுவும் எதுக்குமே க்வெஷ்சன் பண்ணிக்க மாட்டுறாரு. இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் இது அதாவது ஏன்னா இந்த கையெல்லாம் பிடிச்சி முறுக்கி விட்டதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக கேட்பார். பார்க்கலாம், இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த இந்த வீக் சன் இந்த வீக்கெண்டில் வேற அஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்களாமா, அது யாரெல்லாம் அப்படின்றது வேற தெரியல. ஒருவேளை போனவங்களெல்லாம் திருப்பி கூடுறாங்களா? அப்படிலாம் கண்டிப்பாக பண்ண முடியும். வைல்ட் கார்டுனா அது வந்து மோஸ்ட்லி இந்த போனவங்களே தான் கூப்பிடுவாங்க, இல்லை புது என்ட்ரியும் கொடுப்பாங்க. புது என்ட்ரியும் இருக்கும், இருக்கும். மேபி அனன்யா வர மேபி போனவங்கன்னு சொன்னால் அனன்யாவுக்கு மேபி கூப்பிட சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே போயிட்டனால. அதர்வைஸ் அதர் ஃபோர் பீப்புள் கண்டிப்பாக வெளியிருந்தா வருவாங்க நினைக்கிறேன். யாருன்றது பார்க்கலாம், ஸ்டே பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.